ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு பாவக்காய் செடியில் இருக்கிறத பறிச்சிட்டு வர போகிறேன். கடலெல்லாம் வாங்கலை, நம்ம செடியில் இருக்குது. அது ஒரு மூணு காய் இருக்குது, போதுமான அளவாக இருக்கும் இது எனக்கு குழம்புக்கு. பாருங்கள், நல்லா பறிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பறிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது குழம்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நம்ம பார்த்துக்கலாங்க. பாவக்காய் வந்து எனக்கு இதே போதுமான அளவாக இருக்கும். அதனால் நான் இந்த பாருங்கள், இந்த அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற விதை வந்து கொஞ்சம் முத்தின மாதிரி இருக்குது. அதனால் அதை எடுத்துகிட்டு பிஞ்சு விதையாக இருந்தால் அதை சேர்த்திருங்க. முத்தினதாக இருந்தால் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மிளகு அரை டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, பச்சை வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், பூண்டு பல், ஒரு பத்து பல் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க, அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. புளிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடேறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து வறுக்க போகிறோம். தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வரமல்லியை சேர்த்துருங்க. வரமல்லி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருந்தேன். அதை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் பச்சை வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. குறிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. ஆனால் அதிகமாக இருக்க வேண்டாம், இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா வறுத்து விட்ட பிறகு நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. ஒரு அது ஒரு இருபது செகண்ட் போல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ வந்து பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ இந்த தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க, நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப செவக்கெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். இப்போ கால் மூடி தேங்காய் அதுலேயே சேர்த்துட்டு அது ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு, ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் மறுபடியும் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறினதும் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டுமே சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கின பிறகு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாவக்காவை சேர்த்திக்கலாங்க. தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பாவக்காவை தண்ணி வடிச்சுட்டு அதில் கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது குயிக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். தண்ணி இல்லாமல் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு பாவக்காயெலாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன்
குழம்பு மிளகாய்த்தூள் அதாவது சாம்பார் பொடின்னு சொல்லுவாங்க. சேர்த்துட்டு இப்போ புளி கரைசலை நம்ம ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு தேவையானாலும் பார்த்துட்டு புளி சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலோடு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ எடுத்து ஆற வச்சுருக்கிற மசாலா வரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கட்டும், இல்லை தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கோங்க. நான் வந்து தூள் பண்ணியிருக்கனால வெல்லம் சேர்த்திக்கிறேன். உப்பு காரம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் நான் உப்பு சேர்த்திக்க போகிறேன். ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திக்கிறேன். புளி பத்தலைன்னா புளி பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. எனக்கு இதே போதுமான அளவாக இருக்குது. தட்டு போட்டு முடியிருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெய்லாம் நல்லா மேலாக்க பிரிஞ்சு வந்திருக்குது. சூப்பராக நம்மளுடைய பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட சாதத்துக்கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி என்னுடைய ஸ்டைலில் பாவக்காய் புளி குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. சுட சுட சாதத்து கூட சாப்பிட்லாம். குழம்பு சுண்ட சுண்ட நல்லா தோசை கோதுமை தோசைக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.